வெயிலில்தான் தெரியும் நிழலின் அருமை, சிறையில்தான் தெரியும் விடுதலையின் அருமை. இரு கூற்றுக்கும் இருக்கிறதா ஒற்றுமை? அதைத்தானே சொல்லப்போகிறது இந்த காணொலி கட்டுரை. மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை மரங்கள். கடும் கோடையில் தவிக்கும் போது இளைப்பார நிழல் தருவதில் துவங்கி உயிர் வாழ தேவையான மூச்சுக்காற்றை சுத்திகரித்து தருவது வரையில் மரமென்று இல்லை மனிதன். தாகம் தீர்க்க மழை தருவதும் மரங்களே, பசி அகற்ற கனி தருவதும் மரங்களே, உறங்க கட்டில் முதல் எழுத காகிதங்கள் வரை தரும் மரங்களின்றி அமைவதில்லை மனித வாழ்க்கை. சமூக சீர்கேட்டால் மனிதநேயம் மறைந்ததைப் போலவே பேராசை நிறைந்த சுயநலமிக்க வாழ்வியலால் மரங்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது. இந்த குறையை தீர்க்கும் வகையில் இன்று இயற்கை ஆர்வலர்கள் ஆங்காங்கே மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகின்றனர். மத்திய அரசும் நகர் வனங்களை உருவாக்குவதில் அக்கறை காட்டி வருகிறது. பொதுவாகவே சிறைவாசம் தரும் மனதளவிலான வனவாசம் சொல்லில் அடங்காதது. விதிவசத்தாலும் சதிவசத்தாலும் இங்கே வந்து சேர்ந்தவர்கள் வீடு சென்று சேரவும் விடுதலை பெற்றிடவும் ஏங்கி தவிக்கையில் அவர்களின் ஏக்கத்தை விலக்கி வாட்டத்தை போக்க சேலம் மத்திய சிறை நிர்வாகம் செய்த ஏற்பாடுதான் கைதிகள் உருவாக்கும் மரக்கன்றுகள் விற்பனை. மன அழுத்தமோ உளைச்சலோ தீர வேண்டுமென்றால் விருப்பமான பணிகளில் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பார்கள் உளவியல் விற்பனர்கள். சிறை கைதிகள் அவரவருக்கு தெரிந்த ஆர்வமுள்ள பணிகளை மேற்கொள்ளலாம் என்பது மரபு. தச்சு வேலை, கைத்தடி துணி நெய்தல், வெல்டிங் பணி என பல இருந்தாலும் தோட்ட வேலையில் நாட்டமுள்ளவர்களை கண்டறிந்து மரக்கன்றுகளையும் செடிகளையும் வளர்க்க வைத்து அவற்றை குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறது சேலம் மத்திய சிறை நிர்வாகம். இங்குள்ள சிறைவாசிகளுக்கு நன்னடத்தை அடிப்படையில் மரக்கன்றுகள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சிக்கு பிறகு தென்னங்கன்று, ரோஜா செடி, கொய்யா, மாதுளை, மலை நெல்லி, புங்கமரம், வேப்பமரம் உள்ளிட்ட மரக்கன்றுகள் அழகு செடிகளை சிறைவாசிகள் ஆர்வத்துடன் உருவாக்கி வருகின்றனர். சிறை வளாகத்தில் உள்ள திறந்தவெளி தோட்டத்தில் காவலர்கள் கண்காணிப்புடன் மரக்கன்றுகளை உருவாக்குவதில் சிறைவாசிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். பதியன் போடுவது தொடங்கி அவற்றை மரக்கன்றாக மாற்றுவது வரை நீரூற்றி பராமரிப்பது வரை ஒரு நர்சரி தோட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. அஸ்தம்பட்டியில் சேலம் மத்திய சிறை பணியாளர் குடியிருப்பு வளாகத்தில் இதற்கென இடம் ஒதுக்கப்பட்டு சிறை செய்பொருட்கள் விற்பனை அங்காடி தொடங்கப்பட்டுள்ளது. 10 ரூபாயில் தொடங்கி 100 ரூபாய் வரை மரக்கன்றுகள் அதன் ரகத்திற்கு ஏற்ற வகையில் விற்பனை செய்யப்படுகின்றன. பொதுமக்களும் ஆர்வத்துடன் வந்து வாங்கிச் செல்கின்றனர். மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபடுவதன் மூலம் சிறைவாசிகளின் மன அழுத்தம் நீங்க பெறுவதுடன் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பும் உருவாக்கப்படுவதாக கூறுகிறார் சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன். சிறையில் வந்து சிறைவாசிகளுக்கு பலவிதமான தொழிற்கல்வி தொழிற்பயிற்சி அளிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தோட்டம் உற்பத்தியில் அவங்கள பயன்படுத்துகிறோம். இப்போ எங்கள் சேலம் மத்திய சிறை தோட்டத்தில் ஒரு 8 சிறைவாசிகள் வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்க தோட்டத்தில் இருக்க சிறைவாசிகளே மரக்கன்றுகள் விதைகள் வாங்கிட்டு வந்து பயிரிட்டு அதை அப்படியே அவங்க பதியம் போட்டு செடிகளை வளர்த்து மக்களுக்கு குறைந்த விலை கொடுக்குறோம். இந்த தொழிலில் சிறைவாசிகளை பயன்படுத்தினால நாளைக்கு அவங்க வெளியே போனாலும் இந்த விவசாய கல்வியில் அவங்களுக்கு ஏதாவது பயன்படும். அரசாங்கமும் அவங்கள ரிலீஸ் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து அவங்களுக்கு அரசாங்கமும் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சிறைச்சாலைகள் தண்டனை கூடங்கள் இல்லை. மன அழுத்தத்தில் தவிக்கும் மனிதர்களின் மனதில் மாற்றத்தை உருவாக்கும் பள்ளிக்கூடங்களாக மாறி வருகின்றன. இங்கு மரக்கன்றுகளுடன் மனிதநேயமும் வளர்க்கப்படுகிறது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக சேலம் மத்திய சிறை வளாகத்தில் இருந்து ஜி விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.